நீங்கள் உங்களுடைய சீட்டில் அமரக்கூடாது, நாங்கள் காட்டு கணத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஊடகவியலாளர் போய் அந்த விஷயத்தை கவர் செய்கிற போது அந்த ஊடகவியலாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் அந்த சிக்கலே பெரிதுபடுத்தப்படுகிறது. அப்படின்னா ஒரு வேளை ஊடகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் அந்த நிலை நீடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இதை அவ்வளவு அதிகமாக நடக்கிறது என்று சொல்ல முடியாது. பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்கள்னால் ஒரு 3000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 3000 பேரில் இது போல் கொஞ்சம் தத்தளிப்பவர்கள் என்பது ஒரு 30-60 எண்ணிக்கையை தாண்டாது. உலகத்தில் கொஞ்சம் விகாரம் மனம் படைத்த மனிதர்கள் இருக்கவரை நடந்து கொண்டே இருக்கு என்பது வேறு. அதுதான் பொது பண்பாக எல்லோரையும் தாக்கும் ஒரு நோயாக அது மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 75 கால விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னுமே இருக்கிறதுங்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? இதை இந்த வளரும் பருவத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சமூக கண்ணோட்டம் கல்வி கூடங்களில் கண்டிப்பாக ஊட்டப்பட வேண்டும். சாதி இல்லாதவர்கள் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். சாதிக்கு அப்பாற்பட்டு தான் அவர்கள் நிற்கிறார்கள். இந்த மாதிரியான நிகழ்வுகள் சாதி சார்ந்து இருப்பவர்களால் சாதி சாராதவர்கள் மீது சுமத்தப்படும் ஒரு வன்கொடுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஏதோ ஒதுக்கப்பட்டவர்கள், நாம் ஏதோ தீண்டாமைக்கு ஆட்பட்டவர்கள் அப்படி என்ற இந்த தரவுகள் எல்லாம் அவர்களுக்கு மற்றவர்களால் ஊட்டப்பட்டு கொண்டு வருகிறது இவ்வளவு காலமாக. அதை மாற்றணும். இதை பாரு, நீ வெறுமனே, நீ உன்னை கீழ் ஜாதி அப்படின்னு உருவைத்துக் கொள்ளாதே. நீ கீழ் ஜாதின்னு உருவைத்துக் கொண்டாந்தான் மேலே எவனோ ஒருத்தன் வந்தான், அவன் மேல் ஜாதிக்காரன், அவனுக்கு நான் கூப்பிடு போடணும் அப்படின்னு உனக்கு தோணக்கூடாது. பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் கூப்பிடு போடும். சிஎம், மந்திரிகள், கலெக்டர்கள் இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அப்படி என்று இவர்களை நோக்கி மக்களை திருப்புகிறது என்பது குடியாட்சிக்கு ரொம்ப ரொம்ப எதிரடியான ஒரு ஒரு நிர்வாக ஆதிக்கம் இது. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கத்து நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நிர்வாக ரீதியான சிக்கல்கள் மாறுதல்கள் அப்படிங்கிறது தமிழகத்தை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆத்துப்பக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தமாமா அவர்களை குடியேற்றக்கூடாது அப்படின்னு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தடுத்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய சீட்டில் அமரக்கூடாது, நாங்கள் காட்டு கணத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக தான். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உள்ளாட்சி பதவியில் உருவாக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய பெண் இருக்கிறதுனாலேயே அவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு ஐஏஎஸ் அதிகாரிகள் மரியாதை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல் முறையாக நிர்வாகம் என்பது ஒரு சரியான ஒரு நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது என்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அந்த காவல் கண்காணிப்பாளரையும் கண்டிப்பாக நான் பாராட்ட வேண்டும். இதற்கு முன்பும் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரியான இந்த வன்கொடுமைகளை, இதை வன்கொடுமைகள் என்று தான் நாம் சொல்ல வேண்டுமே என்று, இந்த தீண்டாமை என்ற சொல்லை கையாளுவதை நாம் தவிர்க்க வேண்டும். தீண்டாமை என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதனால் இதை வன்கொடுமை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த 1989 சட்டத்திற்கு பெயரே வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஆகவே இந்த வன்கொடுமைகள் எப்படி நடக்கின்றன என்ற ஒரு ஆலோசனைக்குள் இல்லது ஒரு ஆய்வுக்குள் தான் பொதுவாக இருக்கிற ஊடகங்கள் கூட போகின்றன. எப்படி நடக்கிறது என்பதை பெரிதுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அது. அதை எப்படி தடுப்பது என்பதற்குள்ளே தான் போகணும். ஆகவே இப்படி ஒன்று நடந்திருக்கிறது. இதற்கு முன்னாலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்புறத்தில் என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, யாரால் நடத்தப்பட்டது, இந்த விவரங்களுக்குள்ளே தான் இது சம்பந்தப்பட்டவர்கள் போனார்கள். அது நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது அது ஊடகமாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக தளங்களிலிருந்து சீர்திருத்தம் நாடியவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது,
எத்தனை எந்தெந்த இடங்களில் நடக்குது இப்படி என்ற ஒரு செய்தி, ஒரு செய்தி தொகுப்புக்குள்ளே தான் போவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது முதன்முறையாக நிர்வாகம் என்பது இதை எப்படி தடுக்கும் நடவடிக்கைகளில் இறங்குவது என்பதை வெளிப்படையாக, அதுவும் ஒரு ஊடகங்களெல்லாம் கூட்டி அங்கே அந்த கொடியேற்று விழாவை உலகறிய செய்தது, இது ஒரு சரியான திருப்பமாக நான் பார்க்கிறேன். இல்லை, ஆனால் அதுக்கே கூட குறுக்கிட்டு மன்னிக்கணும், ஒரு ஊடகவியலாளர் போய் அந்த விஷயத்தை கவர் செய்கிற போது அந்த ஊடகவியலாளர் தாக்கப்பட்டிருக்கிறார், அதன் பிறகுதான் அந்த சிக்கலே பெரிதப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா ஒரு வேளை ஊடகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் அந்த நிலை நீடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இதை அவ்வளவு அதிகமாக நடக்கிறது என்று சொல்ல முடியாது. ஓரிரு நிகழ்ச்சிகள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர்கள், அது இது வெறுமனே பட்டியலின பஞ்சாயத்து தலைவர் தான் அவருடைய பஞ்சாயத்து பணிகளை அவர் சுதந்திரமாக செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அது மற்ற இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் அங்கு சுதந்திரமாக செயல்படவில்லையோ அல்லது யாரால் ஒரு பினாமியாக ஒருவர் நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறாரோ அவர்கள் யாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அது அவர்கள் பட்டியல் இனத்தவராகத்தான் இருக்கணும் அப்படி இல்லை. ஆனால் பட்டியல் இனத்தவர் பட்டியல் இனத்தவர் தொடர்பான இந்த செய்தி இப்படி வரும்பொழுது அது பட்டியல் இனத்தவர் முழுமைக்குமான ஒரு பொதுவான ஒரு தாக்கமாக இது 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 எடுத்து சொல்லப்படுகிறது. ஆகவே இது அருகி கொண்டு வருகிற ஒரு அருகி கொண்டு வருகிற ஒரு வன்கொடுமை என்று தான் நான் சொல்வேன். ஆனாலும் இன்னும் இது அறவே தொடக்கப்பட வேண்டிய ஒரு வன்கொடுமையாக இருக்கிறது என்பதனால் இது போன்ற அணுகுமுறைகளை நாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஓத வேண்டும். எப்படி இதை வந்து தடுக்கலாம் நினைக்கிறீங்க? ஏன்னா முக்கியமான செயல்பாடுகள், முக்கியமான அமைப்பு அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகள் தான். உள்ளாட்சி அமைப்புகள்லேயே இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அது எப்படி தான் கடந்து வருவது? அதை அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மீண்டும் கொடியேற்ற வச்சுருக்கிறாங்க, அது அனைவராலும் பாராட்டப்படுகிறது. ஆனால் மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் பற்றி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது யார் இது போல தாக்கத்துக்கு ஆட்படுகிறார்களோ அவர்களுக்கு வலிமையை ஊட்டுவது தான் இதை நிறுத்துவதற்கான முழு முதற் ஒரு அணுகுமுறை. ஓகே, அதுக்கப்புறம் நான் நிர்வாகம் வந்து நிற்கிறேன், ஒரு எஸ்பியும் ஒரு கலெக்டரும் தினமும் வந்து இந்த அம்மாவை கையை பிடிச்சி கொண்டு போய் அவங்க ஷேரில் எல்லாம் உட்கார வைக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக அது யாரும் வந்து பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லவே முடியாது. அவர்கள் பலம் பெற வேண்டும். அவர்கள் பலம் பெறுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பதில் தான் இதுபோல் அதிகார படைப்புக்குள்ளே அவர்களை கொண்டு வருவது என்பது அது ஒரு அணுகுமுறை. இந்த அதிகார இப்போ பஞ்சாயத்து பட்டியலான பஞ்சாயத்து தலைவர்கள்னால் ஒரு 3000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 3000 பேரில் இதுபோல் கொஞ்சம் தத்தளிப்பவர்கள் என்பது ஒரு 30-60 எண்ணிக்கையை தாண்டாது. மற்றவர்கள்லாம் நல்ல வலிமையாக இருப்பதை நீங்கள் சுற்றி பார்த்தா நல்லா தெரியும். அவர்கள் இன்னும் மற்றவர்களை விட இன்னும் கொஞ்சம் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடியும். ஆனாலும் இந்த 30-60 பேர் யார் அப்படி என்பதை இது ஒன்று இந்த அரசு எடுத்து செய்ய வேண்டும், ரெண்டு அவர்களுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது தனியாக ஒரு அமைப்பு இருக்கணும்னு சொல்ல வரீங்க? அவங்க பஞ்சாயத்து தலைவர்களை கொண்ட அமைப்பு இருக்குது அப்படின்னா அது வேலை செய்தாலே போதும், கண்டிப்பாக வந்துடும். இப்போது ஒரு சின்ன ஒரு செய்தியாளர் மீது ஒருத்தர் கையை வச்சிட்டாருன்னா ஒரு செய்தியாளர் அமைப்பு எல்லாம் எவ்வளோ கொண்டு கூட போராடுறாங்க. வந்த உடனே ஏதாவது ஒன்று ஒரு நடப்பதை நாம் உறுதி செய்ய முடியும். இது போன்ற நிகழ்வுகள் என்பது அது உலகத்தில் கொஞ்சம் விகாரம் மனம் படைத்த மனிதர்கள் இருக்கவரை நடந்து கொண்டே இருக்கும் என்பது வேறு, அது நடந்து கொண்டு இருக்கும் என்பது வேறு. ஆனால் அதுதான் பொது பண்பாக எல்லோரையும் தாக்கும் ஒரு நோயாக அது மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 75 கால விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னுமே இருக்கிறதுங்கிறத எப்படிங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது? இப்போ சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவரோ இல்லை பள்ளி மாணவரோ கூட இப்போல்லாம் நடக்குதா அப்படின்னு இப்போ இருக்கவங்க கேட்குறாங்க. இப்போ இன்னும்மா சாதி பார்க்குறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அவர்களுக்கு எப்படி நம்ம அதை புகுத்துவதுன்னு நான் கேட்குறேன். அவங்க எப்படி இதை பார்ப்பாங்க? இதை இந்த வளரும் பருவத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சமூக கண்ணோட்டம் கல்விக்கூடங்களாக கூடங்களில் கண்டிப்பாக ஊட்டப்பட வேண்டும். இதுவரையும் பள்ளிகளிலும் சரி, குறிப்பாக கல்லூரிகளிலும் சரி, சாதி என்பது எது, பட்டியல் இனம் என்பது எது, பட்டியல் இனத்திற்கு உரிய பண்பாடுகள் எவை, அவர்களுக்கு வரும் இந்த மாதிரியான இடையூறுகள் என்ன, யாரால் உருவாக்கப்படுகிறது,
அதற்கான மாற்றுகள் எப்படி நம்ம சிந்திப்பது என்ற விஷயங்களை நம்ம அந்த இளைஞர்கள் மனத்தில் இது அந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக தான் கொண்டு வர முடியும். கல்வி நிறுவனம் இப்போ இருக்கும் செய்யலைன்னு சொல்ல வரீங்களா? ஒழுங்காக செய்யலை, சுத்தமாக கிடையாது. எங்கே இருக்குது இது? வந்து இது சாதி அப்படி என்று பார்ப்பதில்லை. இது இது சாதி வேறுபட்டால் நடப்பது என்பது இல்லை. அது அது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்று நான் சொல்லுவேன். இது பட்டியல் என தவிரை சாதி இல்லாதவர்கள் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். சாதிக்கு அப்பாற்பட்டு தான் அவர்கள் நிற்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் சாதி சார்ந்து இருப்பவர்களால் சாதி சாராதவர்கள் மீது சுமத்தப்படும் ஒரு வன்கொடுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வன்கொடுமை தடுப்புச் சட்டமும் சொல்கிறது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இது தீண்டாமையினுடைய கருவினால் உருவாகும் அஃபென்சஸ் அப்படின்லாம் அதில் சொல்லலை. வன்கொடுமை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. வன்கொடுமை என்பது சாதி ஷெட்யூல்டு காஸ்ட் அல்லாதவர்களால் ஷெட்யூல்டு காஸ்ட்கள் மீது சுமத்தப்படும் இந்த வன்கொடுமைகள். ஓகே, அவ்வளோதான். ஆகவே இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்பவர்கள் யார் என்பதை இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டி இருக்குது. அந்த எஸ்சி மக்களுக்கே நாமெல்லாம் ஏதோ ஒதுக்கப்பட்டவர்கள், நாம் ஏதோ தீண்டாமைக்கு ஆட்பட்டவர்கள், நாம் ஏதோ எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள், நம்ம சாதியில் நம்ம பின்தங்கியவர்கள் அப்படின்னு உணர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாதியில் தாழ்மையாக வைக்கப்பட்டிருப்பவர்கள் அப்படி என்ற இந்த தரவுகள் எல்லாம் அவர்களுக்கு மற்றவர்களால் ஊட்டப்பட்டு கொண்டு வருகிறது இவ்வளோ காலமாக. அதை மாற்றணும். அது 1911 சென்சஸ் எடுத்த பொழுது இந்த பட்டியல் இனத்தவர் என்பவர்களே அப்போ வந்து அவர்களை டிப்ரெஸ் கிளாஸஸ் என்று சொன்னார்கள். டிப்ரெஸ் கிளாஸ் மக்கள் என்பவர்கள் எப்படி யாரை போய் டிப்ரெஸ் கிளாஸ் என்று கண்டுபிடிப்பது என்பதுக்கு போகும் பொழுது அதில் ஒரு 10 அடையாள குறியீடுகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் அடையாள குறியீடாக வருவது யார் யாரெல்லாம் இந்த பிராமண சடங்குகளுக்கு ஆட்படாதவர்கள், பிராமண தலைமைகளை ஏற்காதவர்கள் என்று குறிப்பு வருது. அவர்கள் அப்படி அவர்கள் அதுக்கப்புறம் இந்த சாதி என்ற கட்டமைப்புக்குள் இல்லாதவர்கள் என்பதை அதனால தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் இதைத்தான் நம்ம எடுத்து சொல்லணும். ஸோ இதை தான் கல்வி நிறுவனங்கள் அதிகமாக போதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னால் போதும். இது சொல்லி அதுக்கப்புறம் இது யாரால் நிகழ்த்தப்படுகிறது, எதற்கு நிகழ்த்தப்படுறது என்பது சொல்லப்படணும். சாதி பிரச்சனை அப்படின்னா ஒரு கவுண்டரும் ஒரு முதலியாரும் ஏதாவது இது மாதிரி ஆச்சுன்னா அது சாதி பிரச்சனையும் சொல்லலாம். ஒரு ஐயரும் ஐயங்காரும் அவர்களுக்குள்ளே பிணங்கிக் கொள்கிறார்கள் என்பதையும் சாதி பிரச்சனை என்று சொல்லலாம். அதுவும் நடக்குது. இடைநிலை சாதிகளுக்குள்ள சிக்கல்கள் இருக்கு. அதுவும் இருக்குது. ஒரு வன்னியருக்கு, கவுண்டருக்கு, முதலியாருக்கு என்னென்ன வகை இருக்கிறார்கள், நாடார்கள், இவர்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்தால் சாதியால் நிகழ்முறை நிகழ்வாக பார்க்கணும், அவ்வளோதான். ஆனால் ஒரு பட்டியல் இனத்தவர் மீது பட்டியல் இனம் சாராதவர்களால் இழைக்கப்படும் அநீதிகள் அது வன்கொடுமை என்று தான் சொல்லப்பட வேண்டுமே அன்றி அது சாதி பிரிவினை, சாதியால் ஏற்படும் சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது. சாதியர்களால், சாதி சார்ந்தவர்களால் சாதி அல்லாதவர்கள் மீது சுமத்தப்படுகிற ஒரு பிரச்சனை இது. நிச்சயமா நீங்கள் சாதி பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கேயும் தான் நீங்கள் திரும்ப வந்து பட்டியல் இனம் என்பது ஒரு சாதி வகை, இது கீழே இருக்கிற சாதி, அது கீழ் ஜாதிக்கு மேலே ஜாதிக்கு அப்புறம் இடைச்சாதிகள் அப்படின்னு பிரித்து பிரித்து சொல்லி காட்டிக்கிறாங்க. இது நால் வருணத்திற்குள் வராத விஷயங்கள். ஆகவே இப்போ ஏன் இவங்க மேலே தாக்கம் என்பதையும் புரிய வைக்கணும். இவர்கள் மீது ஏன் இன்னும் புழுங்குகிறார்கள் அப்படின்னா, நான் சாதி கட்டமைப்பை உருவாக்கி மக்களை எல்லாம் படிம நிலைகளில் வைத்து என்னுடைய ஆளுமையை நான் இங்கு நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய கட்டமைப்பை இவர்கள் இவ்வளவு காலமாக எதிர்த்து வருகிறார்களே என்பதனால தான் இவ்வளவு காலமும் இவர்களுக்கு ஒரு குந்தகமும் குடைச்சலும் கொடுப்பது என்பதை ஒரு வழக்கமாக இவர்கள் மற்ற சாதிக்காரர்கள் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எல்லா சாதிகளுக்கும் இந்த குறுகுறுப்பு இருக்கிறது. ஓகே ஓகே. இது விடுதலைக்கு பிறகு இதை செய்வதை சட்டத்திற்கு புறம்பான ஒரு குற்றம் என்று ஆக்கிய பின்னர் தான் இதையெல்லாம் குறையுது. ஆகவே இதை இன்னும் வலுவாக நம்ம எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பட்டியல் இனத்தவர்களை பொறுத்த வகையில் அவர்களுக்கு வலிமை ஊட்டுவதுனா என்ன? இதை பாரு, நீ வெறுமனே நீ உன்னை கீழ் ஜாதி அப்படின்னு உருவைத்துக்கொள்ளாதே. நீ கீழ் ஜாதின்னு உருவைத்து கொண்டாந்தான் மேலே எவனோ ஒருத்தன் வந்தான்
அவன் மேல் ஜாதிக்காரன் அவனுக்கு நான் கூப்பிடு போடணும் அப்படின்னு உனக்கு தோணக்கூடாது. இப்போ பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டீங்கள, உங்களுக்கு தான் கூப்பிடு போடணும். அதற்கப்புறம் நீ மற்ற சாதிக்காரர்களை விட உயரிய பண்பாடு கொண்டவர்கள் அப்படி என்பதை அவர்களை உணர வைக்கணும். ஏன்னா நான் மனிதர்களை பிரித்து பார்ப்பதில்லை என்ற ஒரு பண்பாடு மிக உயர்ந்த பண்பாடு. ஆகவே பட்டியல் இனத்தவரை மிக உயர்ந்த ஒரு பண்பாடு உடைய குலங்களாக இனங்களாக அவர்களை உணர வைக்கணும். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் வலுப்பெறுவார்கள். நிச்சயமாக ஒரு கல்வி ரீதியாக அடிப்படை புரிதல் ரீதியாக தான் வலுப்பெற வைக்க முடியும் அப்படிங்கிற முக்கியமாக கருத்து சொல்லியிருக்கிறீங்க. இறுதியாக ஒரு கேள்வி, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழகத்தில் நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து இரண்டாவது தலைநகராக மாற்றணும், மதுரையை அறிவித்தவுடனே திருச்சியை மாற்றணும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு, கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனி மனிதர்களுடைய ஆசைகள் அதெல்லாம், அரசுக்கு அது மாதிரி கொள்கை இல்லை அப்படிங்கிறாரு. உண்மையிலே அந்த கோரிக்கை நின்று நாட்களாக இருந்துகிட்டு இருக்கு, எம்ஜிஆர் காலத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த கோரிக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, சரி வருமா தமிழ்நாட்டுக்கு? அது இது சிஎம் மந்திரிகள் கலெக்டர்கள் இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அப்படி என்று இவர்களை நோக்கி மக்களை திருப்புகிறது என்பது குடியாட்சிக்கு ரொம்ப ரொம்ப எதிரடியான ஒரு ஒரு நிர்வாக ஆதிக்கம். இது வலுப்படுத்த வேண்டியது என்பது இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் தான், பஞ்சாயத்துகள் தான். எனக்கு ஒரு 13,000 பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எனக்கு 13,000 சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு பொருள். நான் என்னத்துக்கு ஒரு சின்ன ரேஷன் கார்டு வாங்குறதுக்கும், இல்லை நான் என் ஊரில் விளக்கு எரிய வைக்கிறதுக்கும், என் ஊரில் எனக்கு கேஸ் வரவழைக்கிறதுக்கும், என் ஊரில் எனக்கு அதுக்கப்புறம் வீடு கட்டுவதற்கும், நான் என்னத்துக்கு போய் ஒரு மாவட்ட தலைநகருக்கு போய் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்கணும், நான் ஏன் போய் அந்த ஒரு எம்எல்ஏயை பார்க்கணும், நான் என்னத்துக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரயில் ஏறி போய் நான் அப்புறம் சென்னைக்கு போகணும். மக்கள் அங்கேருந்து சென்னைக்கு வரக்கூடிய அவர்களுடைய இடர்பாடை குறைப்பதற்காக, அந்த தூரத்தை குறைக்கிறதுக்காக நான் அப்படியே நான் வந்து தலைநகர் நான் திருச்சிக்கு மாற்றுறேன் எதுக்கு? இல்லை தலைநகரே மாற்றலை, இரண்டாவது தலைநகராக இருக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் ஆந்திராவில் பண்ணிகிட்டு இருக்காங்க, விசாகப்பட்டினம் ஏற்கனவே வந்து அமராவதி வச்சுருந்தாங்க, ஹைதராபாத் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேஸ்ட்ஃபுல் எக்ஸசைஸ். இது எனக்கு நான் ஏன் முதல்ல வந்து என்னுடைய மக்களாக இருக்கிறவர் நான் ஏன் ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும், நான் ஏன் ஒரு மந்திரியை பார்க்கணும்? எனக்கு வேண்டிய அந்த பணிகளை நானாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன்னு அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவர் என் கை கட்டிய தூரத்தில் இருக்கிறார். நான் அவரை நேரில் பார்க்க முடியும், நான் அவரை போய் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போக வேண்டியதில்லை, நான் அங்கேயே கேட்டு அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கிறேன். ஸோ தேவையில்லாத நகரமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது சுத்தமாக இது வேஸ்ட்ஃபுல் எக்ஸசைஸ். இது செலவுகள்னா செலவு, அவ்வளவு செலவு. அதே மாதிரி இது இந்த அதிகார பரவலாக்குதல் என்பது அல்லது குடிமக்களுக்கு அணுக்கமாக நிர்வாகத்தை கொண்டு வருவது என்பது, நான் அதுக்கப்புறம் மந்திரிகள் ஊர் ஊராக போய் சுற்றி பார்த்து மக்களை பார்த்துட்டு வருவது, அல்லது இந்த கலெக்டர்கள் திங்கக்கிழமை மனுதி நாள் நடத்து மக்களை வர சொல்கிறது, இல்லைனா கலெக்டர்கள் ஊர் ஊராக போய் பார்க்குறது, இதெல்லாம் இந்த குடியாட்சியினுடைய அதிகார பரவலையே அல்ல. இது மீண்டும் 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 இது இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. உனக்கு ஒரு சின்ன ஒரு 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 சின்ன உன் பிள்ளைக்கு ஒரு பாடப்புத்தகம் வேணும்னாலும் நீ என்னையைத்தான் நம்பி இருக்கணும், நான் இன்றி உனக்கு இதெல்லாம் வராது அப்படி என்பதை திரும்ப திரும்ப இது வந்து குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆகவே தான் இந்த கலெக்டர்கள் நிர்வாகம், இந்த அதுக்கப்புறம் இந்த 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 தலைநகரை இன்னொரு உருவாக்குறதுங்கிறது நிர்வாகத்தை அந்த பலனை கொடுக்காது அப்படிங்கிறீங்க? ஒன்றும் கொடுக்காது, ஒன்றும் கொடுக்காது. மாற்றாக பஞ்சாயத்துகளுக்கு இந்த தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உள்ளாட்சி அமைப்புகளை அடிப்படை கட்டமைப்புன்றது இல்லை, பஞ்சாயத்துகளுக்கு இன்னும் இந்த தமிழ்நாட்டில் அதிகாரமும் படைக்கப்படவில்லை. அதிகாரம் படைக்கப்படவில்லைன்னா ஒரு அதிகாரமும் படைக்கப்படவில்லை, அவர்களாக சுயமாக ஒன்று செல்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் படைக்கப்படவில்லை, நிதியும் தரப்படுவதில்லை. நிதி தரப்படுவதுன்னா நாங்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இவ்வளவு கோடி கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்த பஞ்சாயத்துக்கான பணத்தை கலெக்டர்கிட்ட கொடுத்து வீடியோ மூலமாக செய்ய சொல்கிறதுக்கு பேர் எப்படி பஞ்சாயத்து நிதி? அது ஓகே. ஒரு பஞ்சாயத்துக்கு நான் இந்த இவ்வளவு பஞ்சாயத்துக்கு நாங்கள் ரோடு போடுறதுக்கு இவ்வளவு 400 கோடி கொடுத்துருக்குறோம் அப்படின்வாங்க. 400 கோடியை பஞ்சாயத்து தலைவர் தான் அவர் வாங்கி அவர் தானே எங்கே ரோடு வேணுன்றது அந்த வேலையை அவர் தான் ஒப்பந்தப்பணி மூலமாக அவர் செய்து முடிக்கணும். அப்போ அது அவருடைய அதிகாரம். அது இல்லாமல் நான் அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட கொடுத்து
அவர் வந்து அங்கே யூனியன் என்ஜினியரை வச்சுட்டு டிஇயை வச்சுக்கிட்டு அங்கே வந்து ரோடு போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா இது எப்படி பஞ்சாயத்துக்கு அதிகாரம் படித்தது? இதுதான் திரும்பவும் இது நான் எல்லாம் விடுதலை பெற்ற மாந்தர்களாக இல்லை, நாங்கள் சிறுகுடி நாடுகளாக இல்லை, நாங்கள் திரும்பவும் அடிமைப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு ஓஏ செய்கிற வேலையை கூட ஒரு பஞ்சாயத்து தலைவர் செய்கிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு எடுபிடி வேலை தான். ரொம்ப முக்கியமான கருத்தில் ரொம்ப ஆழமான நிர்வாகத்தை பற்றி பேசியிருக்கிறீங்க. இந்த இக்கட்டான இடத்துல எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தை பேசுறதுக்கு மிக்க நன்றி திரு கிறிஸ்தாஸ். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.